டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அவ்வேளையில் அம்பேத்கர் தன் இளமை காலம் முதல் கண்டு வந்த ஒரு கனவை நனவாக்கிடத் தொடங்கினார். ஆசியாவிலேயே தன் நூலகத்தை நிறுவுவதற்காகவென்று ஒரு மாளிகையை எவரேனும் எழுப்பியிருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவர்தான் அம்பேத்கர். அவருடைய நூல்களை வைப்பதற்காகவென்றே பம்பாய் தாதர் பகுதியிலிருந்து காலனியில் ஒரு வீட்டை கட்டினார். பொதுவாக மற்ற வீடுகள் கட்டப்படுவது போன்ற அமைப்பில் இது கட்டப்படவில்லை. தாமஸ் ஜெபர்சனை போலவே அம்பேத்கரும் கட்டடக்கலை பற்றிய பல நூல்களை வாங்கி படித்தார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற தன்மையில் வசதிகள் மிகுந்த உடையதாகவும் எழிலார்ந்த தோற்றம் உடையதாகவும் கட்டடத்தை உருவாக்கிட வேண்டுமென்ற பேரவா கொண்டிருந்தார். அதனால் முதலில் கட்டிய பகுதிகளில் சிலவற்றை இடித்துவிட்டு மீண்டும் தன் புதிய விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றியமைத்தார். கட்டியதை இடித்துவிட்டு மாற்றியமைத்து கட்டுவது என்பது இவ்வாறு அடிக்கடி நடந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய தோழர் ஒருவர், லண்டன் மியூசியத்தில் உள்ள சிறந்த வடிவமைப்பினுடையது போன்ற சன்னலை வைக்க வேண்டும், நியூயார்க்கில் உள்ள நூலகத்தில் இருப்பது போன்ற கதவினை வைக்க வேண்டும், ஒரு அரண்மனையில் இருப்பது போன்ற கவிகை மாடமும் தோற்றமும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அம்பேத்கர் வற்புறுத்தி கொண்டே இருந்தலால் இந்த வீடு கட்டி முடிக்கப்படாமலே நின்றுவிடும் என்று சொன்னார். ஆயினும் இறுதியில் வீடு கட்டி முடிக்கப்பட்டது. பல முறை மாற்றியமைத்த பின் நூலகம் முறையாக கட்டடத்தில் அமைக்கப்பட்டது. முற்கால மற்றும் தற்கால அறிஞர்களும் சிந்தனையாளர்களும் எழுதிய நூல்களிலிருந்து அறிவை பெருக்கிக் கொள்ளவும் ஆய்வை மேற்கொள்ளவும் கருத்துக்களை சரிபார்த்து கொள்ளவுமான மிகச்சிறந்த வாய்ப்பு இப்போது அவருக்கு அமைந்துவிட்டது. அந்த வீட்டிற்கு ராஜகிரகா என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த வீட்டின் கீழ்த்தளம் குடியிருப்புக்கென ஒதுக்கப்பட்டிருந்தது. எளிமையும் கடமை உணர்வும் மதபக்தியும் மிக்க டாக்டர் அம்பேத்கரின் துணைவியார் ராமாபாய் ராஜகிரகத்தில் குடியேறினார். அவ்வில்லத்தில் குடியேறிய போது இனம் புரியாத உணர்ச்சி மேலீட்டுக்கும் மலைப்புக்கும் அவர் ஆளாகியிருந்தார். அவருடைய குடும்பத்தினராலும் மக்களாலும் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட அம்பேத்கர் உலகில் வாழ்ந்த சிறந்த சிந்தனையாளர்கள் வாழ்வியல் நெறிகளை வகுத்த அறிஞர்கள் எழுதிய நூல்களுக்கிடையே உணவு கொள்வதை வழக்கமாக கொண்டார். அரசியல் சட்டத்தை உருவாக்குதல், ஆக்கப்பணிகளை செய்தல் ஆகியவற்றை நோக்கி நாட்டின் கவனம் ஈர்க்கப்பட்டிருந்தது. காந்தியின் அகிம்சை புரட்சியின்பால் ஆர்வமற்ற நிலை தோன்றியிருந்தது. சில நாட்களுக்கு முன்தான் காந்தி சுயராஜ்ய கட்சியை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்பதை ஆதரித்திருந்தார். அவருடைய போராட்டத்தை நிறுத்திவிட்டதாகவும் அறிவித்திருந்தார். 1934 மே மாதம் அனைத்திந்திய காங்கிரசின் செயற்குழு காந்தியின் அந்த புதிய போக்கினையும் மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டது. அரசு காங்கிரஸ் கட்சிக்கு விதித்திருந்த தடையை அடுத்த மாதம் ஜூன் மாதம் நீக்கியது. எனவே காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களுடைய மாகாண அமைப்புகளை மீண்டும் இயங்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். வெள்ளை அறிக்கையை கண்டனம் செய்துதான் காங்கிரஸ் தலைவர்கள் செய்த முதல் வேலையாகும். வகுப்பு வார இடஒதுக்கீட்டு தீர்ப்பு பற்றியும் அவர்களுடைய அதிருப்தியை தெரிவித்தனர். இந்தியாவின் நலன்களுக்கும் ஒற்றுமைக்கும் அது ஆபத்தானது, இழுக்கானது என்று கருதினார்கள். காங்கிரசார் அத்துடன் நின்றுவிடவில்லை. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டு தீர்ப்புக்கு ஆதரவளிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்த முஸ்லீம் லீகை நிறைவு செய்ய கருதியும் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை தீர்ப்பை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று பெருங்கூச்சலிட்டு கொண்டிருந்த ஆணை மாளவியா ஆகியோரின் வாயை அடைக்கவும் கருதி ஜூலை மாதம் பம்பாயில் நடைபெற இருந்த செயற்குழுவில் காங்கிரஸ் கட்சி வகுப்பு வாரி தீர்ப்பை ஏற்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர்கள் அறிவித்தார்கள். தீய நோக்கங்கொண்ட இரட்டை வேட முழக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியான காந்தியின் தலைமையில் இயங்கிய காங்கிரஸில் புற்றுநோய் போல் தோன்றி வளர்ந்து கொண்டிருப்பதை இந்நிலைப்பாடு புலப்படுத்தியது. அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு தொடரும்.